எங்கிருந்தாலும் யார் வேண்டுமானாலும் எந்நேரமும் படிக்கலாம். சுரேஷ் பாடசாலை வீடியோ கோர்சஸ் ஃபார் TNPSC குரூப் 2 குரூப் 2A. அனைத்து பாடங்களுக்கும் பாடவாரியாக மாதிரி தேர்வை உள்ளடக்கியது. தொடர்புக்கு www.sureshpaadasaalai.com. வெற்றியின் முகவரி சுரேஷ் IAS அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வியாழக்கிழமை நவம்பர் 4, இன்னைக்கு வந்து தீபாவளி பண்டிகை. அனைவருக்கும் சுரேஷ் IAS அகாடமியின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளியை நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, அடுத்த தீபாவளி உங்களுக்கு வந்து ஒரு பிரகாசமான ஒளிமயமான வேலையுடன் நீங்கள் தீபாவளி கொண்டாடுறதுக்கு நாங்கள் மனமாற வாழ்த்துக்கிறோம். ஸோ இன்னைக்கு வந்து தினமணி பேப்பரில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் வந்து பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நேற்று கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பார்த்துருவோம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா, வருமான வரி சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டிருந்தோம். 1961 கொண்டு வந்திருந்தாங்க. இது செயல்பட தொடங்கியது வந்து பார்த்தீங்கன்னா April 1, 1962 செயல்பட தொடங்கியது. அடுத்து நீ ஹெட்லைன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெட்ரோலுக்கு ₹5, டீசலுக்கு ₹10, கலால் வரி குறைப்பு மத்திய அரசின் தீபாவளி பரிசு அப்படிங்கிற ஹெட்லைன் வந்து கொடுத்துருக்காங்க. பெட்ரோல் டீசலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வந்துட்டே இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 24 முறை வந்து அதிகரித்ததாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனுடைய தாக்கம் வந்து நிறைய இடங்களில் விலைவாசியை வந்து அதிகரிச்சுட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராபி சீசன், சரிங்களா, அந்த ராபி பருவத்தை கருத்தில் கொண்டு விவசாயிகளுக்கு உதவுவதற்காக டீசல் மீதான அந்த கலால் வரியை வந்து ₹10 வரைக்கும் குறைச்சிருக்காங்க. பெட்ரோலோடைய விலை வந்து ₹5 குறைச்சிருக்காங்க. இதன் அடிப்படையில் சென்னையில் பெட்ரோல் டீசலோட விலை, சென்னைன்னா நமக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையிலோட லிட்டருக்கு வந்து பெட்ரோல் வந்து 106.66 விற்கப்பட்டது வந்து இப்போ 101 ரூபாய்க்கும், டீசல் வந்து 102.59 விற்கப்பட்டது வந்து இப்போ 92 ரூபாய்க்கும் விலை வந்து குறைப்பு வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது. இதன் மூலியமா மத்திய அரசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 100,000 கோடி ரூபாய் வந்து வருவாய் இழப்பு ஏற்படும். ஒரு ஆண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100,000 கோடி ரூபாய்க்கு அதிகமாக வருவாய் இழப்பு ஏற்படும் சொல்லி ஒரு புள்ளி விவரமும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இந்த ராபி சீசன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் அப்படின்னு, இப்போ விவசாயிகளுக்கு என்னென்ன பருவங்கள்லாம் இருக்குது, ராபி சயத்து இந்த மாதிரி என்னென்ன பருவங்கள் இருக்குது, அது என்னென்ன மாதங்கள்ல அந்தந்த பருவங்கள் வரும், அதுக்கு என்னென்ன பயிர்கள் வந்து சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து பாருங்க. அடுத்து அவசர கால பயன்பாட்டுக்கு கோவாக்சின் உலக சுகாதார அமைப்பு அனுமதி அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கோவாக்சின் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டது, பாரத் பயோடெக் நிறுவனத்தால் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ஒரு தடுப்பூசி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவாக்சின். இது அதாவது நம்ம ஊரில் கோவிஷீல்டு கோவாக்சின் ரெண்டு தடுப்பூசி வந்து போட்டுட்டு இருக்கோம். கோவிஷீல்டு வந்து பார்த்தீங்கன்னா சீரம் இன்ஸ்டியூட்டால் தயாரிக்கப்பட்டது, அதுக்கு வந்து அவசர கால பயன்பாட்டுக்கு வந்து WHO வந்து அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோவாக்சினுக்கு உலக சுகாதார அமைப்பு வந்து அனுமதி அளிச்சிருக்கிறதான நியூஸ் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து உலகின் தலை சிறந்த விஞ்ஞானிகள் பட்டியலில் கார்னியா பேராசிரியர்கள் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவின் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகம் வந்து ஒரு பட்டியலை வந்து போட்டாங்க. அதில் என்ன போட்டிருந்தாங்கன்னா உலகின் முதல் 2% விஞ்ஞானிகள், முதல் 2% விஞ்ஞானிகள் சொல்லி ஒரு பட்டியல் வந்து போடுறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா கோவை காலோனியா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தை சேர்ந்த 4 பேராசிரியர்கள் வந்து இடம்பெற்றிருக்காங்க. அதாவது கார்சன் ஆசீர்வாதம், இமானுவேல் செல்வகுமார், ஜூட் ஹேமநாத், சினேகா கௌதம் ஆகிய 4 பேர் வந்து அந்த பட்டியல வந்து இடம்பெற்றிருக்காங்க. அடுத்து வியவர்க்க என்னென்றும் தன்னை நயவர்க்க நன்றி பயவா வினை அப்படிங்கிற ஒரு திருக்குறள் வந்து குற்றம் கடிதல் அப்படிங்கிற அதிகாரத்தில் வந்து 439வது குறள் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது எக்காலத்திலும் தன்னை மிக உயர்வாக எண்ணி வியந்து மதிப்பிடவே கூடாதான், எந்த காலம் வந்தாலும் சரி நம்ம தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி நினைக்கவே கூடாதான். அதே மாதிரி நன்மை தராத செயலை தான் விரும்பவும் கூடாதான். இந்த ஒரு செயலை பண்ணுறப்ப நமக்கு நன்மை கிடைக்காது அப்படின்னா அதை நம்ம நினைக்க கூட கூடாதான், அதை விரும்பவும் கூடாதான் அப்படிங்கிறது தான் திருவள்ளுவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அடுத்து பருவநிலை மாற்றம் நடவடிக்கை எடுக்க இன்றைய தலைமுறை காத்திருக்காது, கிளாஸ்கோ மாநாட்டில் திருவண்ணாமலை மாணவி பேச்சு அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பருவநிலை மாற்றம் தொடர்பான மாநாடு வந்து பிரிட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்கோ நகரத்தில் வந்து நடந்துட்டு இருக்குது. இதை வந்து தொடங்கி வச்சது வந்து போரிஸ் ஜான்சன், அதாவது பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் தான் இதை வந்து திறந்து வச்சிருக்காரு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று, அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட்டி வந்து நடந்துச்சு. என்ன போட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பருவநிலை மாற்ற தாக்கத்தை குறைக்கிற வகையில் புதிய கண்டுபிடிப்புகள் ஆராய்ச்சிகளை மேற்கொள்பவர்களை ஊக்குவிக்கிற வகையில் ஒரு 10.77 கோடி ரூபாய் பரிசு தொகை கொண்ட எர்ஷாட் பரிசு அப்படிங்கிற ஒரு பரிசுக்கான ஒரு
போட்டி வந்து நடந்துச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இறுதி போட்டியில வெற்றி பெறுபவர்கள் மற்றும் அந்த இறுதி போட்டிக்கு தகுதி பெற்றவர்கள் வந்து சில பேரை வந்து இந்த மாநாட்டுக்கு வந்து பேசுறதுக்கு வந்து அழைப்பு விடுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த 15 வயது பள்ளி மாணவி வினிஷா உமா சங்க அவங்களுக்கு வந்து இந்த அழைப்பு வந்து வந்திருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் அவங்க போய் பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பருவநிலை மாற்ற தாக்கத்தை குறைக்க நடவடிக்கைகள் எடுக்க இன்றைய தலைமுறை காத்திருக்காது, நீங்கள் செய்யாவிட்டால் நாங்கள் இந்த உலகத்தை வழி நடத்துவோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசியிருக்காங்க. இவங்க வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சூரிய சக்தியில் இயங்கும் இஸ்திரி பெட்டி வாகனத்தை தான் இவங்க வந்து வடிவமைத்திருக்காங்க. இந்த விருதுக்கான இறுதி சுற்றுல வந்து இவங்க தகுதியாயிருக்காங்க. ஸோ அவங்க இந்த மாநாட்டில் வந்து பேசியிருக்காங்க. இவங்க பேர் வந்து என்னன்னு திருப்பி சொல்றேன், அதாவது பாத்தீங்கன்னா உங்க பேர் வந்து வினிஷா உமா சங்கர், சரிங்களா. அடுத்து, மின்சாரத்தை முதல் நாடாக இந்தியாவுக்கு விற்கும் நேபாளம் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு விற்கிறது தான் விற்கிறாங்க. இந்தியாவுக்கு வந்து இன்னொரு நாட்டுக்கிட்ட இருந்து வாங்குறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால இது முக்கியமான நியூஸஸ் ஆயிருக்கு. ஸோ என்னன்னா, இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேபாளம் வந்து உபரி மின்சாரம், உபரி மின்சாரம்னா அவங்க தேவைக்கு போக மீதி இருக்க மின்சாரத்தை வந்து விற்பதற்காக நேபாளம் வந்து ஒரு ஒப்பந்தத்தை வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்தியாவுக்கு வந்து ஒரு இன்னொரு நாடு வந்து மின்சாரத்தை விற்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 39 மெகாவாட் மின்சாரத்தை வந்து சந்தை விலையில வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நேபாளம் வந்து விற்கிறதுக்கான ஒப்பந்தம் வந்து ரெடியாயிருக்குது. அடுத்து, விமான தளங்களை அழிக்கும் அதிநவீன குண்டு டிஆர்டிஓ வெற்றிகரமாக சோதனை அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. முற்றிலுமே உள்நாட்டிலே உருவாக்கப்பட்ட விமான தளங்களை தாக்கி அழுக்கக்கூடிய இது குண்டுதான் அது. விமான தளங்கள்னா இப்ப வந்து போர் சமயங்கள் அவங்க அங்கங்க விமான தளங்களை வந்து ஏற்படுத்துவாங்க. அந்த மாதிரி விமான தளங்களை தாக்கி அழிக்கக்கூடிய ஒரு குண்டுகளை வந்து 2 குண்டுகளை வந்து டிஆர்டிஓ வந்து பரிசோதிச்சிருக்காங்க. எங்க இது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ராஜஸ்தான்ல ஜெய்சல் மேரி அப்படிங்கிற அந்த ஆய்வுக்களத்துல தான் இதை வந்து சோதிச்சு வெற்றிகரமா இந்த சோதனை வந்து முடிஞ்சிருக்குது. அடுத்து, ராகுல் டிராவிட் வந்து பயிற்சியாளர் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்திய கிரிக்கெட் அணியின் புதிய தலைமை பயிற்சியாளராக முன்னாள் கேப்டன் ராகுல் டிராவிட் வந்து புதன்கிழமை நியமிக்கப்பட்டிருக்காரு. தற்போது பயிற்சியாளர் இருக்க ரவி சாஸ்திரி வந்து இந்த 2020 வேர்ல்டு கப் போட அவருடைய பதவிக்காலம் முடிவடைந்த அடுத்து இவர் வந்து முழு நேர தலைமை பயிற்சியாளராக வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. அடுத்து, மாரியப்பனுக்கு அரசு பணி ஆணை வழங்கினார் முதல்வர் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பாரா ஒலிம்பிக் போட்டியில பதக்கம் வென்ற, உயரந்தாண்டுதல் பிரிவில் பதக்கம் வென்ற தமிழக வீரரான மாரியப்பன் தங்கவேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரூப் 1 பதவி வந்து வழங்கியிருக்காங்க. அடுத்து, தைவானை பாதுகாக்கும் வலிமை எங்களுக்கு உள்ளது, அமெரிக்க முப்படை தளபதி அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சீனாவுடைய தாக்குதலில் இருந்து தைவானை பாதுகாப்பதற்கான முழு வலிமை எங்ககிட்ட இருப்பதாக அமெரிக்க படையுடைய தலைமை தளபதி வந்து தெரிவிச்சிருக்காரு. சீனா வந்து பாத்தீங்கன்னா தைவானை வந்து கைப்பற்ற நடவடிக்கைகள் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. தைவானை பாதுகாக்க வேண்டியது எங்களுக்கு கடமை அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து சொல்லியிருக்காங்க. நன்றி, வணக்கம். சுரேஷ் பாடசாலை எங்கிருந்தாலும் யார் வேண்டுமானாலும் எப்பொழுதும் படிக்கலாம். சுரேஷ் பாடசாலை வீடியோ கோர்சஸ் ஃபார் TNPSC Group 2, Group 2A வீடியோ கோர்சஸ் அனைத்தும் அனுபவம் உள்ள ஆசிரியர்களை கொண்டு எடுக்கப்பட்ட வகுப்புகளை உள்ளடக்கியது. வெற்றியின் முகவரி சுரேஷ் IAS அகாடமி.